ரஷ்யா விசஸ் உக்ரைன் இன்னொரு வார் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 ஆகும் போய் முடியலான்னு எக்கச்சக்க பேர் சொல்கிறாங்க. அது உண்மைதான், போய் முடியறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த வேர்ல்டு வாராக போய் முடிஞ்சதுன்னா என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நம்பர் ஒன், வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான பாம்பான நியூக்ளியர் பாம்பு பார்த்தீங்கன்னா 100% இருக்க அந்த ஒரு பாம்ஸில் 50% வரைக்கும் ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. இது ஒரு பாம்போட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாம்பு போய் ஒரு நாட்டில் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 செகண்டில் எக்கச்சக்க பீப்புள் அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடு அழிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட பவர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாதி நாடு அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க ரேடியேஷன் ஃபுல்லாக போய் 24 hours எல்லாருமே அழிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த ஒரு பாம்பு கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இந்த ஒரு பாம்பை பார்த்து எதுக்கு எதாவது பயப்படுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பவர் தான் இந்த ஒரு பாம்பை பார்த்து உலக நாடுகளை அதிர வைக்குது. மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட பார்த்தீங்கன்னா 74 warships இருக்குது, 51 submarines இருக்குது, 13,300 டேங்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 helicopters வச்சுருக்காங்க, 1,300 aircraft வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை அதிர வைக்கிற மாதிரி ஒரு ரீசனாகவும் அமைஞ்சிட்டு இருக்கு. மொத்தத்தில் ரஷ்யா பார்த்திங்கன்னா அவங்களோட நாட்டுக்கு டிஃபென்ஸ்க்காக மட்டுமே 45 billion USD வரைக்கும் செலவு பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே 4வது இடத்துல ரொம்ப டிஃபென்ஸ்க்காக காசு செலவு பண்ணுற கண்ட்ரியாகவும் அமைஞ்சிட்டு இருக்குது ரஷ்யா. விசுக்குறி இந்த ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன்னு கேட்டிங்கன்னா நேட்டோன்ற ஒரு சங்கம் தான். இந்த ஒரு சங்கத்தை ஆரம்பித்தது அமெரிக்கா தான். இந்த ஒரு சங்கத்தோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சங்கத்தில் பங்கு பெற்றிருக்க நாடுகள்லாம் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த நாட்டுக்கு போய் இந்த சங்கத்தில் பங்கு பெற்றிருக்க எல்லா நாடும் போய் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் இப்போ உக்ரைன் இந்த நாட் சங்கத்தில் இருந்திருக்காங்க, இப்போ ரஷ்யா வர்சஸ் உக்ரைன்ற இந்த ஒரு வேர்ல்டு வார், இந்த ஒரு வார் நடக்குதுன்னா இதில் நாட்டுன்ற சங்கத்தில் இருக்க எல்லாரும் போய் உக்ரைன் ஹெல்ப் பண்ணி ரஷ்யாவை அழிக்கணும். இதுதான் இந்த ஒரு சங்கத்தோட ரூல்ஸாகவே இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் உக்ரைன் வந்து நேட்டோன்ற சங்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், மற்றபடி நேட்டோன்ற சங்கத்தில் உக்ரைனா இல்லை. ஆனால் உக்ரைன் பார்த்திங்கன்னா நேட்டோன்ற சங்கத்தில் சேரணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நேட்டோட ரூல்ஸ் தான். இப்போ நேட்டோவில் பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு ரூல்ஸ் பிடிச்சி போய் தான் அது எங்களுக்கு செக்யூரிட்டியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சேர்றதுக்கு ஆசைப்பட்றாங்க. அதே சமயத்தில் நேட்டோவும் உக்ரைனை சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் வந்து ரஷ்யாவை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பார்டராக இருக்குது. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரஷ்யாவோட பெரிய பார்டரே உக்ரைனில் தான் இருக்குது. அந்த ஒரு பார்டரில் போய் நம்ம அட்டாக் பண்ணோன்னா ஈஸியாக உக்ரைன் நேட்டோ சேர்த்துக்கிட்டால் ஈஸியாக போய் உக்ரைன் பார்டர்லேயே போயிட்டு ரஷ்யாவை ஈஸியாக அழிச்சிடலான்ற ஒரு பிளானில் தான் நேட்டோவும் உக்ரைனை சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ தான் இந்த ஒரு போராட ரீசனே வருது. ரஷ்யா பார்த்தீங்கன்னா உக்ரைனை நீங்கள் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உக்ரைன் போய் நேட்டோவில் சேர்ந்துருச்சுன்னா நேட்டோ ஈஸியாக உக்ரைனோட பார்டரில் வந்து ரஷ்யாவை ஈஸியாக அட்டாக் பண்ணி அழிச்சிடலாம். இன்னொரு ரீசனுக்காக தான் எங்களோட செக்யூரிட்டி பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு உக்ரைனை வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லிடலாம். இந்த ஒரு ரீசன் தான் இந்த போர் அமையறதுக்கு முக்கியமான காரணமாகவே அமைஞ்சிட்டு வருது. இப்போ இந்த ஒரு போர் நடக்கிற சுச்சுவேஷனில் நமக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது. அதுதான் யார் பக்கம் போகிறதுன்னு. அதாவது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா? பிகாஸ் ரெண்டு பேரும் நம்மளோட நெருங்கிய நண்பர்கள். ஆனால் நம்ம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போனால் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிரும். பிகாஸ் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்காக அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ், சைனான்னு 4 நாடுகள் இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்குன்னு அந்த சமயத்தில் எந்த ஒரு நாடும் இல்லை. போர் ஆரம்பிக்க போது தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம்னு இந்தியாவுக்கு நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளோட நெருங்கிய நண்பனான ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் இந்த ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம நன்றி கடனாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரியும் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. அதே சமயத்தில் நம்மளோட நெருங்கிய நண்பனான அமெரிக்காவும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இந்தியா என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது நம்ம இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு டவுட்டும் இருக்குது. இப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ரஷ்யா மேலே தப்பு இருக்கா, உக்ரைன் மேலே தப்பு இருக்கா? இதே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்க்கு மாற்றி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை வாஸ்.